நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முகத்தில் பிரகாசிக்கும் இந்த பரவசத்தின் காரணத்தை கூற மாட்டாயா? எமது சுவாமி கைலாய எல்லைக்குள் பிரவேசித்தானது உடன் அவரை சந்திக்கும் தவிப்பு ஏற்பட்டிருக்க வேண்டுமே. விரைவில் உனது புனித நீராடலை பூர்த்தி செய்கிறோம். மகிழ்ச்சி ஏற்பட்டது உண்மையே, எனினும் தவிப்பு அல்ல. புனித நீராடலும் பூஜையும் பூர்த்தி அடைந்த பின்னரே எமது சுவாமியை தரிசிப்பேன். இத்தனை காலங்கள் அவர் வருகைக்காக நான் காத்திருந்தானது, எனக்காக அவரும் சிறிது காத்திருக்கட்டுமே. ஒருவேளை உன்னை சந்திக்கும் தவிப்பானது மகாதேவரை இவ்விடமே இழுத்து வந்தால்? வந்தால் நுழைவாயிலில் காத்திருக்கும் தன் புதல்வனை அவர் சந்திக்கட்டும். ஒன்று மட்டும் உறுதி, அவனது அழகிய முகத்தினை கண்டு அவர் உள்ளம் பரவசத்தில் திளைக்கும். என் நினைவை அவர் மறக்கவும் கூடும். பொறுங்கள்.
கேட்டால் பிச்சை கேட்பார் போல் தோன்றுகிறீர்கள். யாச்சகம் வேண்டுமெனில் கைலாயம் செல்லுங்கள். எமது அன்னை புனித நீராடி பூஜித்த பின் வருகை தருவார்கள். அவர்களே தமக்கு யாச்சகம் அளிப்பார்கள். என்ன இது, இவ்வாறு என்னை காண்பது ஏன்? தாமதிக்காமல் கைலாயம் செல்லுங்கள். லட்டு வேண்டுமா? லட்டுவில் விருப்பமில்லையா? சரி ஆகட்டும், என்னிடத்தில் தமக்கு அளிக்க வேறு எதுவும் இல்லை. தாம் கைலாயம் சென்று அங்கு காத்திருங்கள். இவ்வாறு தாம் புன்னகிப்பது ஏன்? பரிச்சயம் என்ன? விநாயகா, உனது அன்னை என்னை குறித்து அவசியம் கூறியிருப்பாள். நானே உனது தந்தை. தந்தையா? எனினும் அது எவ்வாறு சாத்தியம்? என் அன்னையை தாம் கண்டதுண்டா? அவர் அழகின் உறைவிடம், பொலிவின் பிறப்பிடம். ஆனால் தாம் கழுத்தை அலங்கரிப்பதோ சர்ப்பம். இல்லை இல்லை, ஒரு யாச்சகன் எனக்கு தந்தையாக இயலாது. எனினும் சத்தியம் இதுவே மகனே, இந்த யாசகனே, இந்த ஜடாதாரியே உனது தந்தை. வா, என்னை நெஞ்சார அழைப்பாய். இல்லுங்கள், தாம் எனது தந்தை என்பதை நான் எவ்வாறு ஏற்பது? சத்தியம் உரைத்தாய் மகனே. இது மட்டும் என்னை நீ கண்டதில்லை. நானே உன் தந்தை என்பதை எவ்வாறு ஏற்பாய்? ஆகட்டும், சென்று அதனை உன் அன்னையிடமே வினவலாம். இச்சத்தியம் அவளால் தெளிவு பெறும். செல்லுமா? எமது அன்னையின் ஆணைப்படி புனித நீராடல் முடியும் மட்டும் எவரும் உள்ளே நுழைய இயலாது. உள்ளே செல்வதற்கு எனக்கும் கூட அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை. நான் தம்மை எவ்வாறு அனுமதிப்பது? எனினும் நான் உனது தந்தை மகனே. உனது அன்னை எனது மனைவி ஆவாள். அவளை சந்திப்பதற்கு நான் அவளது அனுமதி பெற அவசியம் இல்லை. அவ்வாறெனில் உடன் தாம் என் தந்தை என்பதையும் என் அன்னையின் கணவர் என்பதையும் தாம் இக்கணம் நிரூபித்து காட்டுங்கள். ஒரு சமயம் ஆடவன் ஒருவன் தமது புதல்வனுக்கு தாமே அவன் தந்தை என நிரூபிக்க நேர்ந்தான். எவ்வகையில் அந்நிரூபணத்தை அளிப்பார்? அப்புதல்வனது அன்னையானவள் உறுதி செய்யாத வரையில் ஓர் ஆடவன் தன்னை தந்தை என நிரூபித்தல் சாத்தியமல்ல. ஆகையால்தான் ஒரு பெண்ணுடைய பங்கு ஆடவனது பங்கை காட்டிலும் உயர்வு பெறுகிறது. அப்படியெனில் விநாயகனுக்கு தானே அவன் தந்தை எனும் நிரூபணம் அளிக்க எமது புனித நீராடல் முடியும் மட்டும் என் சுவாமி காத்திருக்கத்தான் வேண்டும்.
तम वंदन था प्रभु प्रभु कुमार तमद तंदयानवर तिरुम्बियानदु எனது தந்தையா? ஆம், இந்த மகாபுருஷரே தமது தந்தை கைலாயம்பதி தேவாதி தேவர் மகாதேவர். பிரபு தாம் வருகை தந்த தகவலை நான் உடன் சென்று கைலாயத்தில் அனைவருக்கும் தெரிவிக்கிறேன் பிரபு அனைவரும் தாம் வருகைக்காகவே காத்திருக்கிறார்கள் அனைவரும் தங்கள் தரிசனத்திற்காகவே தவித்திருக்கிறார்கள் பிரபு வாருங்கள் வாருங்கள் செல்வோம் வாருங்கள் வாருங்கள் தாய் தந்தையின் மகத்துவம் குறித்து அறிந்தது யார் மகனே எந்த ஒரு நபரும் சிருஷ்டியில் தோன்றிய பின் மூன்று நபர்கள் முக்கியமானவர்கள் அன்னை தந்தை மற்றும் ஆசான் ஆசானினும் உயர்ந்தவர் தந்தை ஏனெனில் தந்தையானவர் நூறு ஆசான்களுக்கு இணையானவர் எனினும் அன்னையின் ஸ்தானம் தந்தையை காட்டிலும் உயர்ந்தது ஏனெனில் தந்தையின் நூறு மடங்கு அந்தஸ்து அன்னைக்கு இணையாகாது சத்தியம் உரைத்தாய் மகனே சிருஷ்டியில் அன்னைக்குரிய ஸ்தானமே அனைத்திலும் உயர்ந்தது உனது அன்னை உனக்கு நற்புத்தியையும் நற்பண்புகளையும் வழங்கியிருக்கிறாள் இனி உன் அன்னையை காண அனுமதிப்பாயா இல்லை இல்லை அன்னையை சந்திக்கும் அனுமதி எவருக்கும் கிடையாது இந்த வாயிலை கடந்து எவரும் பிரவேசிக்க இயலாது ஆற்றலை பிரயோகித்து எவரேனும் நுழைய முற்பட்டால் ஆற்றலை பிரயோகிப்பவர்களுக்கு ஆற்றலால் பதில் அளிப்பேன் தந்தை அன்னையை சந்திக்க அனுமதிக்க மாட்டாயா ஒருமுறை நான் வாக்களித்து விட்டால் மீற இயலாது தந்தை
தேவி, இனி தாம் உடன் பூஜையை துவக்க வேண்டும். பூஜை பூர்த்தி அடைவதில் அதிக நேரம் ஆகலாம். துவங்கிய பூஜை நிறைவடையும் மட்டும் எழுவதும் சாத்தியமல்ல. ஒருவேளை ஈசனை சந்திக்க விரும்பினால் உடன் சந்தித்து விடலாம். காத்திருத்தலில் உள்ள தவிப்பு யாதென்பதை மகாதேவரும் சிறிதளவேனும் உணர்வது அவசியம் அல்லவா? இனி என் சுவாமியை பூஜைக்கு பின்னரே சந்திப்பேன். அது மட்டுமல்ல, அவர் கைலாயத்தை நோக்கி முன்னேறியும் மாணவர். நாராயண நாராயண, தம் எவருக்கும் கவலை வேண்டாம். ஈசன் நன்னை பார்வதியை சந்திக்க சென்றுள்ளார். இத்தனை நெடிய காலத்திற்கு பின் அன்னை பார்வதியையும் விநாயகனையும் சந்தித்து இத்தனை விரைவில் எவ்வாறு திரும்புவார்? தமது பக்தர்களுக்காக தாம் விரைவில் திரும்புவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கும் இருந்தது. எனினும் இத்தனை விரைவில் திரும்புவீர்கள் என்று நானும் நினைக்கவில்லை. பிரபு, அநேக காலங்களுக்கு பிறகு அன்னை பார்வதியை சந்தித்து எப்படி விரைவாக திரும்பினீர்கள்? இல்லை தேவரிஷி நாரதரே, பார்வதியை நான் சந்திக்கவில்லை. பிரபு, ஒருவேளை குமாரர் தடுத்தாரா? பிரபு, அவர் பாலகர், எனினும் அளித்த வாக்கு தவறமாட்டார். அன்னையின் ஆணை அனைவருக்கும் என்றாலும் தமக்கு அது பொருந்ததென்று உடன் சென்று அவருக்கு நான் எடுத்துரைக்கிறேன். நான் உடன் சென்று வருகிறேன்.